பயிற்சி 2.4 தேர்ட் சம் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க. ஸோ எண்ணாவது உறுப்பு அப்படின்னா என்னது? பொது உறுப்பு தான். பொது உறுப்பு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 5, 10, 17. ஸோ இப்போ இந்த அடுத்தடுத்த நம்பர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? என்னாவது, ஸோ ஏஎன் வச்சு என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2, 5 எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 + 3 = 5 போடலாம். ஆனால் 5 + 3 = 8, ஸோ வராது. இது நமக்கு 10 வரணும் அடுத்து. அப்படி இல்லாட்டி இப்போ இது வந்து ஆட் நம்பர். ஸோ இதுக்கு அடுத்து ஆட் நம்பர் என்ன வரும்? 5 + 5 = 10. ஸோ அடுத்த நம்பர் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 + ஸோ 5க்கு அடுத்த ஆட் நம்பர் 7 = 17. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னது? அடுத்தடுத்த நம்பர் நமக்கு கிடைக்குது. ஆனால் என்னாவது உறுப்பு அப்படின்னா எண்ணுனாலே நமக்கு என்னது? இயல் எண்கள். ஸோ அதாவது 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இயல் எண்கள் மாதிரியான ஒரு டைப் வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ எதுலையுமே இல்லை, இங்கேயும் 1, 2, 3, இங்கேயும் 1, 2, 3 எதுவும் வரல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி வர்ற மாதிரி என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? 1² + 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 + 1 = 2. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2² + 1 அப்படின்னா 2, 4 + 1 = 5. ஸோ அடுத்து 3² + 1 = அப்படின்னா 3, 9 + 1 = 10. ஸோ 4² + 1 = 16 + 1 = 17. ஸோ நமக்கு அடுத்தடுத்த நம்பர் இந்த மாதிரியும் கிடைக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு கிடைச்சதுதான் 5, 10, 17. ஆனால் நமக்கு அந்த இயல் எண்கள் என்னாவது உறுப்புங்கிற மாதிரி உறுப்புன்னு கேட்டிருக்கனால நம்ம என்ன செய்யணும்? அந்த இயல் எண்கள் படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AN = ஸோ என் தான் நமக்கு என்னது? 1, 2, 3. இப்போ இந்த 1, 2, 3 நம்ம எப்படி எழுதலாம்? N². ஸோ N² + 1. இப்போ N = 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1² + 1 = என்னது? 2. அடுத்து N = 2 அப்ளை பண்ணால் 2² + 1 = 4 + 1 = 5. ஸோ இதுதான் நமக்கு என்னது? திரும்ப கிடைக்கும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AN = N² + 1. அடுத்து செகண்ட் ஒன், 0, 1/2, 2/3. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பாருங்க, நமக்கு 0, 1, 2, 3 ஸோ இந்த மாதிரி தான் வரிசையாக போய்கிட்டே இருக்கும் நமக்கு. இந்த 0 நம்ம எப்படி எழுதலாம்? 0/1 எழுதலாம். 1/2, 2/3. ஸோ எப்படி எழுதலாம்? ஸோ கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இப்படி தான் நமக்கு என்ன செய்யும்? எண்கள் போய்கிட்டே இருக்கும். நமக்கு கீழே 1, 2, 3 நமக்கு என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள்னால என்னது? எண். ஸோ எண் தான் நம்ம என்ன செய்வோம்? இயல் எண்களாக எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இயல் எண்கள் தான் வரிசையாக நமக்கு கிடைக்குது. இயல் எண்கள் தான் நம்ம வரிசையாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ N = 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம்? கீழே 1, 2, 3, 3 இப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மேலே வர்ற நம்பர் வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0 நமக்கு எப்படி வரும்? 1 - 1 = 0. அடுத்து 2 - 1 = 1. ஸோ 3 - 1 = 2. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது என்னது? நமக்கு இந்த தொடர் வரிசைகள் கிடைக்குது. இப்போ இதை நம்ம ஏஎனில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு உறுப்பு பாருங்கள், 1, 2, 3 இதுவும் நமக்கு எப்படி இருக்குது? என் அப்படிங்கிற வரிசைப்படி. ஸோ இந்த இது படி நமக்கு என்னது? கிடைக்குது. அப்போ இதை என்ன செய்யலாம்? நம்ம N - 1 / N. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எண் வந்து 1, 2, 3, 4ங்கனால இப்போ இதெல்லாம் வந்து N = 1, இது N = 2 நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி தான் இதே N = 1, N = 2 போடலாம். ஸோ -1 வந்து எல்லாத்துலேயும் காமனாக வருது. அப்போ நம்ம இந்த ஏஎன் வந்து எப்படி எழுதலாம்? N - 1/N எழுதலாம். அடுத்து தேர்ட் ஒன், 3, 8, 13, 18. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 5 - 2 என்னது? 3. ஸோ 5க்கு அடுத்து என்னது? 10 - 2 என்னது? 8. அடுத்து 5, 10, 10க்கு அப்புறம் 15 - 2 என்னது? 13. ஸோ 20 - 2 என்னது? 18. ஸோ இப்போ இது நமக்கு தொடர் வரிசைகள் கிடைச்சிருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த எண் உறுப்பு படி, ஸோ இயல் எண்கள் படி என்ன செய்யணும்? இது எழுதணும். ஸோ இயல் எண்கள் படி எழுதுறதுக்கு இப்போ இந்த -2 காமனாக இருக்குது. இப்போ இந்த 5, 10 தான் நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். இப்போ 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 5 - 1 - 2 எழுதலாமா? ஸோ எழுதினாலும் நமக்கு என்ன வரும்?
ஓரஞ்சு அஞ்சு, அஞ்சு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மூணு. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து, நம்ம பத்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு எழுதலாம். இப்போ இரண்டா பத்து மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு எட்டு. அடுத்து பதினஞ்சு எப்படி எழுதலாம், அஞ்சு இன்ட்டு மூணு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பதினஞ்சு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பதிமூணு. இப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு இயல் எண்கள் கிடைச்சிருதா, ஸோ என் வந்து நமக்கு என் டேர்ம் கிடைச்சிருச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் ஈக்குவல் டு அஞ்சு, இது வந்து என் டேர்ம், இது ஃபுல்லாக வந்து நமக்கு எழுது என் டேர்ம். அப்போ அஞ்சு என் மைனஸ் ரெண்டு. ஸோ இந்த மாதிரி எழுதும் பொழுது நமக்கு அந்த தொடர் வரிசை என்ன செய்யும், கிடைச்சிரும். அடுத்து ஃபோர்த் ஒன், கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்மு பாருங்க, இதுதான் நமக்கு வந்து என்னாவது உறுப்பு, இதுதான் என்னாவது உறுப்பு. இப்போ இந்த மாதிரி டேர்ம் வந்து என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க இந்த ஃபோர்த் சம்ல, அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க. ஸோ இதுதான் நமக்கு என்னது, என்னாவது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு அஞ்சு என் பை என் பிளஸ் ரெண்டு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஆறும் மற்றும் ஏ பதிமூணும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா என் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படியே என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். இதில் நமக்கு என்னது ஆறும் பதிமூணும் நம்ம என்ன செய்யும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏ ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ என் ஈக்குவல் டு ஆறு அப்படின்னா ஏ ஆறு ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு ஆறு, என்னுக்கு பதிலாக ஆறு அப்ளை பண்ணணும், ஆறு பிளஸ் ரெண்டு. ஸோ ஐயாயிரம் முப்பது, ஆறு ரெண்டும் எட்டு. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ணலாம் செகண்ட் டேபிளால். ஸோ பதினஞ்சு பை நாலு, இதுதான் நமக்கு என்னது ஏ ஆறு ஈக்குவல் டு பதினஞ்சு பை நாலு. அடுத்தது என் ஈக்குவல் டு பதிமூணு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என் ஈக்குவல் டு பதிமூணு. அப்போ ஏ பதிமூணு ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு பதிமூணு பை என்னுக்கு பதிலாக பதிமூணு அப்ளை பண்ணணும், பதிமூணு பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு, ஸோ அஞ்சு இன்ட்டு பதிமூணு என்னது அறுபத்தஞ்சு பை பதினஞ்சு. ஸோ இது நமக்கு என்னது ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் ஆகும், ஈக்குவல் டு பதிமூணு பை மூணு. ஸோ இதான் நமக்கு என்னது ஏ பதிமூணாவது உறுப்பு பதிமூணு பை மூணு. அடுத்து ஃபோர்த்தில் செகண்ட் ரோமன் லெட்டர் சம், ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் என் ஸ்கொயர்ட் மைனஸ் நாலு. ஸோ ஏ நாலு மற்றும் ஏ பதினொன்று. இப்போ என் ஈக்குவல் டு நாலு அப்படின்னா ஏ நாலு ஈக்குவல் டு மைனஸ் நாலு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஈக்குவல் டு மைனஸ். ஸோ நாலு நாளாக பதினாறு மைனஸ் நாலு, மைனஸ் பதினாறில் நாலு போச்சுன்னா பன்னெண்டு. ஸோ பதினாறில் நாலு போச்சுன்னா பன்னெண்டு, இதுதான் நமக்கு என்னது ஏ நாலு ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு. அடுத்தது ஏ பதினொன்று. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை சம்மு, என் ஈக்குவல் டு பதினொன்று அப்படின்னா ஏ பதினொன்று ஈக்குவல் டு மைனஸ் என்னுக்கு பதிலாக பதினொன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு. நான் நடத்துறது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு, உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரியல அப்படின்னா என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்பீடாக சொன்னாலும் அவங்க வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து ஸ்லோவாக சொல்லி கொடுத்தா தான் அது வந்து புரியும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது ஸோ நடத்துறது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைனஸ் ஸோ பதினொன்று இன்ட்டு பதினொன்று நூற்றி இருபத்தொன்று மைனஸ் நாலு ஈக்குவல் டு மைனஸ் நூற்றி இருபத்தொன்னுலேருந்து நம்ம நாலு மைனஸ் பண்ணோம்னா நூற்றி பதினேழு. ஸோ இப்போ ஏ பதினொன்னோட வேல்யூ என்னது மைனஸ் நூற்றி பதினேழு. நெக்ஸ்ட்டு ரெண்டு சமம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.